Friends, welcome back to my channel Dhiyas Naturals. இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ தாங்க. Actually நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா. சோ அங்க வந்து எங்க அப்பா வளக்குற கோழி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துர்க்கேன். அது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படி நினைச்சேன் நானு. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அவரே எவ்வளவு கோழி எல்லாம் வச்சிருக்காருன்றதெல்லாம் ஜஸ்ட் காமிக்கிறேன் நானு. இது வந்து இந்த மாதிரி vlog எடுக்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் வந்து எடுத்துர்க்கேன். எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லுங்க. So பாருங்க கோழிக்காகவே தனியா வந்து இந்த மாதிரி பெருசா ஒரு கூடு கட்டி இருக்காங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி வச்சிருக்காங்க அது வெளிய வந்து grill gate அந்த just வலை போட்டுட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க so பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 100 115 அந்த அளவுக்கு கோழி இருக்கு எல்லாம் சேர்த்து So, இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மண் தரையா இருக்கும் சிமெண்ட் போட்டுருக்க மாட்டாங்க பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அன்ஹைஜீனிக்கா இருக்கும் ஏனா கோழிலாம் ரொம்ப இதுவா போய் போய் அந்த மாதிரிலாம் போட்டுருக்கு பட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கோழிலாம் மண்ணல எல்லாம் அந்த கிண்டி மேயிறது அப்படினு சொல்வாங்க அந்த கால்ல வந்து கிளறி அந்த எரை தேடும் சோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்க அந்த கோழி வந்து நல்ல ஹெல்தியா வளரும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி மண் வச்சிருக்காங்க மண் அது மேலே வந்து கொஞ்சம் அந்த தென்னை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கும்போது அது வந்து கிண்டி மேயும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டையில இருந்து பொரிச்சு ஒரு 2 இல்லனா 3 நாள் தான் ஆகுது சோ இந்த சைடுல அந்த பக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபுட் தான் வச்சிருப்பாங்க லைக் தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க அது மேலயுமே கொஞ்சம் க்ளீன் இல்லாம தான் இருக்கு எவ்வளவுதான் அவர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லனா 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி சூப்பரா க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க பட் அது அகைன் அந்த மாதிரி ஆயிடும் நான் கோழி எதுவும் சொல்ல முடியாது நம்ம தனியா எங்கயாவது வச்சாதான் உண்டு சோ உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு செப்பரேட்டா சின்ன சின்ன கூண்டு மாதிரி வச்சிருக்காங்க அதுல எல்லாம் நம்ம இந்த கோழி எல்லாம் அடை வைக்கிறதுக்கு எல்லாம் அதுல வைப்பாங்க சோ இந்த மாதிரி நமக்கு வந்து வலை வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க லைனா அடிக்கி வச்சிருக்காங்க பாருங்க இந்த மேலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முட்டை வந்து அடை வச்சிருக்காங்க இந்த முட்டை பாத்தீங்கன்னா ஒரு 7 முட்டை 9 முட்டை இந்த மாதிரி வைப்பாங்க அந்த கோழி பக்கத்துல போனாலே கொத்திடும் actually எங்களுக்கு 2 கொத்து கிடைச்சிச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக போகும்போது சோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாட்டில்ல வந்து தண்ணி வச்சிருக்காங்க அந்த கோழி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக நைட்லாம் அதே மாதிரி அந்த ரெட் கலர்ல தொங்குது பாத்தீங்களா அதுல எல்லாத்துலயுமே வந்து அதுக்கான தீனி எல்லாம் வச்சிருப்பாங்க சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சின்ன சின்ன குஞ்சு கோழி எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் தனித்தனியா வச்சிருப்பாங்க இங்கேயுமே கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து நான் வந்து ஊர்ல இருந்து வந்தே ஒரு 2 மாசம் கிட்ட ஆகுது இப்பதான் நான் ஜஸ்ட் போடலாமா போட வேணாமா அப்படினு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி ஓகே போடலாம் அப்படின்றதுக்காக எடிட் பண்ணியிருக்கேன் நான் இந்த நேரத்துக்கு இந்த கோழி எல்லாமே குஞ்சு பொரிச்சிட்டு இருக்கோம் I think 3 இல்லனா 4 கோழி வந்து அடை வச்சிருந்தாங்க இது குஞ்சு பொரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 मंथ கிட்ட ஆகும் நினைக்கிறேன் 1 मंथல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனா பக்கத்துலயே போக முடியாது விரட்டி போட்டு கொத்திரும் அடிச்சிரும் சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கருங்கோழி அப்படினு சொல்லுவாங்க இல்லையா இந்த கருங்கோழியோட இனம்தான் இது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்தியானது லைக் நமக்கு வந்து நிறைய ஆயுர்வேதிக் மருந்துக்கு கூட இது வந்து யூஸ் ஆகும் நமக்கு வந்து சின்ன குஞ்சு தான் பாருங்க இந்த கருங்கோழி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லா பிளாக்கா தான் இருக்கும் அதோட தூவல் அந்த இறக்க எல்லாமே பிளாக்கா இருக்கும் அதோட ஸ்கின் கூட பாருங்க அந்த கால் அதோட ஸ்கின் எல்லாமே பிளாக்கா இருக்கும் ஈவன் நம்ம வந்து அது வந்து இறைச்சிக்காக கட் பண்ணா கூட அந்த இறைச்சி கூட நமக்கு வந்து பிளாக்கா தான் இருக்கும் சோ இதோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்க நமக்கு வந்து பக்கெட்டோட வெளிய தான் க்ளீனா இல்ல பட் உள்ள எல்லாத்துலயுமே பேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புண்ணாக்கு அப்படினு சொல்வாங்க இந்த எண்ணெய் எல்லாம் ஆட்டினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கும் இல்லையா அது சோ இந்த மாதிரி இருக்கு அதை சாப்பிடலாம் So, in the Madrid Barna, easily I'm going to take up Naka, cuddle up Naka, and my different and a rare communicator. Ade Madrid is on the Tavid Ade and the man array of Chernangan under the Nectaria, and the mother food in the Kadel and the Wangit on the Vichanangan. Plus, on the doctor could consult Pane weekly once ago, Marandu Kupangan and So weekly once on the Mare Marandu Kura Kurpanga So next one the Muttaime in the Mare on the Woodley on the store Panivichanga, Avloda and friends in the video. Avloda friends in the video, Pudichanda and our channel subscribe Pananga. Marbadi interesting and different video. Thank you for watching this video. Bye bye.